ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாம் தேதி பிளவ ஆண்டு ஆடி பதினாறாம் நாள் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நிறைய அம்பாள் கோவில்களில் சக்தி பீடங்களில் வீடுகளில் தோரணமிட்டு வார்த்தல் நடைபெறும் அதாவது இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வார்த்தல் என்பது ஒரு மிகப்பெரிய ஐதீகம் யார் வீட்டில்னா இது மாதிரி செய்கிறாங்க அப்படின்னாலே அம்பாள் அங்கே மிகவும் மகிழ்ச்சியோடு நிறைய செல்வங்களையும் நல்லவையும் உங்களுக்கு அள்ளி தருவாள் நவமி இன்றைக்கு நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ஓரைகளின் நிலவரம் சுக்ரன் புதன் சந்திரன் குரு இந்த ஓரைகளில் இன்று அம்பாள் வழிபாடு அதுவும் துர்கை வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் ராகு காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் திதி இன்று காலை பத்து பன்னிரெண்டு வரை அஷ்டமி பின்பு நவமி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நட்சத்திரம் இன்று இரவு பத்து ஏழு வரை பரணி பின்பு கிருத்திகை சந்திராஷ்டமம் சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கன்னியாராசி என்பர்கள் அமைதியாக இருக்கணும் யாரிடமும் எதுவும் பேசக்கூடாது கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் விச்சகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷ ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மூத்த உயரதிகாரிகளின் ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் புண்ணிய ஸ்தலம் தொடர்பான பயணங்கள் மற்றும் சிந்தனைகள் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மேஷராசி அன்பர்கள் யாரிடமும் வாக்குவாதம் செய்யக்கூடாது இரண்டாவது இன்றைக்கு யாரிடமும் நம்பி பணத்தை கொடுக்காதீர்கள் கொடுத்து விட்டால் வாங்குவது கஷ்டம் அதை மறந்து விடுங்கள் என்று கூட சொல்லலாம் யாரும் திரும்பத் தரமாட்டார்கள் அதிர்ஷ்டதிசை தெற்கு என் ஆறு அஸ்வினி பரணி குரு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள் பொதுவாக இந்த மேஷராசி பரணி நட்சத்திரத்தில் யாருக்காவது இன்றைக்கு பணம் கொடுத்து விட்டால் திரும்ப வாங்குவது கஷ்டம் ஏனென்றால் பணம் குறித்த அறிவு எவனிடத்தில் இல்லையோ அவனுக்கு பணம் வரவே வராது அப்படி பணம் குறித்த அறிவு ஒருத்தனுக்கு இருக்குமானால் அவன் யாருக்கு தர வேண்டும் என்று யோசித்து நன்கு ஆராய்ந்து தருவான் அதாவது ஒரு விஷயம் என்னென்னா பணம் வாங்கக்கூடாது அப்படி வாங்கிட்டால் கரெக்டாக கொடுத்துடணும் அப்படி கொடுக்காம ஏமாற்றுபவர்களுக்கு என்னென்ன நடக்கும் என்றால் அவர்களுடைய குடும்பமானது மிகவும் வருந்தத்தக்க நிகழ்வுகளை சந்திக்கும் ஃபஸ்ட்டு ஏமாத்துகிறவங்களுக்கு இரண்டாவது பணமே அதுக்கப்புறம் வராது மூன்றாவது சில தேவையில்லாத சங்கடங்களான விஷயங்கள் நடக்கும் திருமண தடை தொழில் தடை இது மாதிரியான விஷயங்கள்லாம் பணத்தை ஏமாத்துகிறவங்களுக்கு பணத்தை ஏமாத்துறவனுக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன நடக்கும்னா பணம் வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் பிளாக் ஆகிடும் நீங்கள் நினச்ச நேரத்தில் நினைச்ச விஷயங்கள் நடக்காது இது மாதிரியான சக்திகளை பிரபஞ்சம் உங்களுக்கு அளிக்கும் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா பணம் குறித்த அறிவு ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும் ரிஷபராசி என்பர்களே உத்தியோகத்தில் திறமைக்கேற்ற புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மனதில் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக்கொள்வது நல்லது கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் தவறி போன சில வாய்ப்புகள் கிடைக்கும் பிரச்சனைகளின் தன்மைகளை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுவீர்கள் அதிர்ஷதிசை வடக்கு எண் எட்டு கிருத்திகை ரோகிணி மிருக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் மிருக மிருகசீரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகுகின்ற நாள் குறிப்பா ரிஷவராசி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் யாரிடமும் குறிப்பா தன்னுடைய பெண் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளிடமும் சண்டை போடாமல் இருப்பது சால சிறந்தது அப்படி சண்டையிட்டு கொண்டிருந்தால் உங்களுடைய லைஃப் தான் கேள்விக்குறியாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ராசி என்பர்களே வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தன்மையாகலும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சிறு சிறு மாற்றங்களின் மூலம் லாபகரமான வாய்ப்புகள் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் ஒன்பது மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மையாகலும் திருவாதிரை நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான நாள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் கடகராசி என்பர்களே உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது ஒருவிதமான படபடப்பு மற்றும் தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களிடம் அதிக எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது சால சிறந்தது பெரியவர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லவும் அதிர்ஷதிசை தெற்கு எண் நான்கு புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்லவும் கடகராசியில் பிறந்தவங்க ராமர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் குறிப்பாக யாரிடமாவது நீங்கள் பணம் வாங்கியிருந்தால் நிச்சயமாக அதை செலுத்தி விடுங்கள் அப்பொழுதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் சந்ததிகளுக்கோ பிரச்சனை இல்லாமல் நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும் சிம்மராசி அன்பர்களே மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அறிமுகம் இல்லாதவர்களின் உதவிகள் கிடைக்கும் கமிஷன் தொடர்பான பணிகளில் லாபம் உண்டாகும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மதிப்புகளும் ஒத்துழைப்பும் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஏழு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் கைகூடும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்றனால் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும் ராசி என்பர்களே எதிர்பாராத உறவினர்களின் வருகையினால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு கலந்தாலோசித்து முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ப பாராட்டுகள் கிடைக்கும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் அக்கம் பக்கம் இருபவர்களின் ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஐந்து உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான காலகட்டம் துலாம் ராசி என்பர்களே தாய்வழி வழி உறவினர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் சாதகமாக அமையும் எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வீர்கள் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் நெருக்கமானவர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லவும் மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீர்கள் அதிர்ஷதிசை மேற்கு என் ஆறு துலாம் ராசி என்பர்களுக்கு திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துரிதம் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள் விருச்சிக ராசி என்பர்களே குடும்ப உறுப்பினர்களிடம் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் உற்சாகம் உண்டாகும் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் நுட்பமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கின்றனால் முயற்சிக்கேற்ற வெற்றிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் ஒன்று விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள் திருமணமாகாமல் நிறைய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன தான் சார் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல எடுத்தவுடனே ஜாதகம்தான் சார் பிரச்சனை அந்த ஜாதகத்தை யாரிடம் காட்ட வேண்டும் யாரிடம் காட்டக்கூடாது என்பது ஒரு விதி இருக்கிறது நீங்கள் எல்லோரிடத்திலும் எல்லா ஜோஷியர் இடத்துலையும் எடுத்துகிட்டு போய் ஜாதகத்தை பார்த்து அவன் தப்பு தப்பா பலன்னு சொல்லி அதனால் நல்ல ஆண் பெண் ஒன்றாக திருமணத்தில் ஒன்று சேருவது தடுக்கப்படுகின்றது மன பொருத்தம் இருந்தால் போதும் நீங்கள் இருக்கின்ற இந்த பன்னிரெண்டு பொருத்தம் இல்லை பத்து பொருத்தத்தை பார்த்து தான் கரெக்டாக இருந்தால் தான் நாங்கள் திருமணம் நடத்துவோன்னு சில பேர் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பத்துக்கு பத்து பொருத்தம் இருந்தும் டைவர்ஸ் ஆகக்கூடிய கேஸ் இருக்குது இரண்டு பொருத்தம் ஒரு பொருத்தம் இருந்தும் பொருத்தமே இல்லைனாலும் மன வாழ்க்கையில் அவர்கள் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் ஒன்றாக வாழ்ந்த வரலாறும் உண்டு அதற்கு என்ன சார் காரணம் அப்படின்னா புரிதல் ஒன்றுதான் காரணம் எண்ணம் மட்டும்தான் காரணம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் முப்பது வயசு தானினாலே ஜாதகம்லாம் பார்க்க வேணாம் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்த வழி காணுங்கள் தனுசு ராசி என்பர்களே மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குழந்தைகள் உங்களின் பேச்சிற்கு மதிப்பளிப்பார்கள் மனைவி வழியில் ஆதரவு கிடைக்கும் வாகனம் தொடர்பான பழுதுகளை சீர் செய்வீர்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உத்தியோகப் பணிகளில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் பிறக்கும் அதிர்ஷதிசை தெற்கு என் ஒன்று மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்றனால் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மகர ராசி என்பர்களே குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கின்றனால் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் இப்பொழுது அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் மூன்று உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகள் மேம்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படுகின்றனால் கும்பராசி என்பர்களே எதிர்பார்த்த சில உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய எண்ணங்கள் மற்றும் புரிதல் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் வேளாண் தொழிலில் இருப்பவர்களுக்கு நிறைய லாபம் இருக்கும் குறிப்பாக கும்பராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும் திசை தெற்கு எண் ஆறு அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் காலதாமதமாகும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும் நண்பர்களுக்கிடையே புரிதல் உண்டாகும் அம்மா பிள்ளைகளுக்கிடையே புரிதல் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மீனராசி என்பர்களே உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் உடல் தோற்ற பொழிவில் மாற்றங்கள் உண்டாகும் எண்ணிய பணிகளில் சில விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான கணால் வாடிக்கையாளர்களின் விருப்பங்களை அறிந்து செயல்படுவீர்கள் அதிசதிசை மேற்கு எண் மூன்று குறிப்பாக மீனராசி என்பர்கள் வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய காலகட்டம் வேலை தேடி இன்றைக்கு இப்பொழுது வேலைக்கு உண்டான ஒரு நற்செய்தி உங்களை வந்து அடையும் குழந்தை பாக்கியம் வேண்டியிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் இந்த சிட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் வாழ்க வளமுடன்